Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பேரிச்சம்பழ கேக். பேரிச்சம்பழத்தில் ஒரு கேக் ரெசிபி ட்ரை பண்ணேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சல்லடை எடுத்துக்கிட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்திருக்கேன். இன்னொரு பேனில் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழம் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா காய்ச்சின பிறகு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இன்னொரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேரிச்சம்பழம் மிக்ஸை நான் சேர்த்துட்டேன். நம்ம சளிச்சு வச்சுருக்கிறேன் அந்த மைதா மாவு மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணுறேன். ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சளிச்சு வச்சுருக்கிற இந்த மைதா மிக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை கொண்டு வரலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ நமக்கு இந்த கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கேக் டின் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் தடவி பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றிடுறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன். அவனில் 160 டிகிரி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அவனில் வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய பேரிச்சம்பழ கேக் டேட்ஸ் கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேட்ஸ் கேக் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.